அன்பை உணர்ந்திருப்பாய், என் வல்லமையை அனுபவித்திருப்பாய். ஆனால் அநேக முறை உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறாய். உன் கடவுளாகிய நான் உனக்காகவே இருக்கிறேன் என்று முழுமையாய் நம்பு. நீ நினைப்பதை விட பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். என் மகனே, ஒவ்வொரு நாளும் என்னிடம் முழு அர்ப்பணத்துடன் ஜெபிக்கிறாய். உனது அர்த்தமுள்ள ஜெபத்திற்கு நானும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீயும் என் ஆசீரை உணர்ந்தவனாய் செல்கிறாய். ஆனால் உன் பலவீனத்தினாலும் உன் சூழ்நிலையாலும் நான் உனக்கு அருளிய என் வல்லமையை நீ இழக்க நேரிடுகிறது. உன் கோபத்தினால் மற்றவர்கள் மனதை காயப்படுத்துவதனால் உன் நண்பன் சகோதரன் உனக்கு அடுத்திருப்பவர்களை குறை கூறுவதனால் வேண்டாத எண்ணங்களால் தேவையில்லாத வார்த்தைகளால் என் ஆசீர் உன்னிடமிருந்து விலகும் போதும் உன் தேவைகள் நிறைவடையாமல் போகும்போது நான் மிகவும் வேதனை அடைகிறேன். என் வல்லமை உன்னிடம் நிலைக்க ஒரு கணம் சிந்தி செயல்படு. என் மகனே, நம்பிக்கை கொள். உன் நம்பிக்கை எந்த சூழ்நிலைகளிலும் நிலைத்திருக்கும்படி உறுதி கொள். என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் பெரிய காரியங்களை செய்வான் என்ற என் வார்த்தையை நம்பு. திருப்பாடல் 91:14-16 வரை உள்ள வசனத்தை நினைவுபடுத்துவாயா? என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுட்களால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் மகனே, நீ நலமுடனும் வளமுடனும் வாழ என் ஆலோசனைகளை ஏற்பாயா? நீ எல்லோரையும் மதித்து நட. மற்றவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடு. அப்போது மற்றவர்களும் உன்னை மதிப்பார்கள், உயர்த்துவார்கள். உனக்கு உதவி செய்தவர்களுக்கு உன் உயிர் உள்ளவரை நன்றி உணர்வு மிக்கவனாய் நடந்துகொள். அப்போது நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவனாய் திகழ்வாய். உனக்கு உதவியவர்களை ஒரு கணம் நினைத்துப்பார். உன் பெற்றோரிடம் மிகுந்த அக்கறை கொள். அவர்கள் உன்னிடம் எதை எதிர்நோக்கியுள்ளார்களோ அதை நிறைவேற்ற முயற்சி செய். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் திகழும்போது அனைத்து நலன்களையும் பெற்றவர்களாய் வாழ்வீர்கள். நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்கிறீர்களா? உங்களையே கேளுங்கள். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய். அப்போது நீயும் உன் குடும்பத்தாரும் கனிதரும் தோட்டத்தைப் போல் இருப்பீர்கள். நீடிய ஆயுட்காலங்களாலும் செல்வங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் படைப்புகளெல்லாம் புனிதம். நீ என் புனிதம். அனைவரும் ஒன்றாய்
ஒற்றுமையாய் வாழ்வதே என் ஆசை. செய்வாயா? நான் சொன்ன அனைத்தும் கட்டளைகள் அல்ல. இதை செய்தாக வேண்டும் என்று கட்டாயமும் அல்ல. நீ எது செய்தாலும் நீ என் பிள்ளை, என் படைப்பு. நான் எப்போதும் என்றும் உன்னை அன்பு செய்வேன். நீ மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ வேண்டும் என்ற அக்கறையில் மட்டுமே கூறுகிறேன். புத்துணர்ச்சியோடு இரு. யார் உன்னை எதை சொன்னாலும், கஷ்டப்படுத்தினாலும் அதை உன் மனதிற்குள் வாங்காமல் உன் வேலையில் கவனமாயிரு. நீ மேற்கொண்டிருக்கும் இலக்கை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ உயர்த்தப்படுவாய். எந்த சூழ்நிலையிலும் பய உணர்வு உன்னை மேற்கொள்ள விடாதே. எந்த விஷயம் உனக்கு பயத்தை தூண்டுகிறது என்று உன்னை ஆய்வு செய்து பார். நான் உனக்கு தந்த ஆற்றலினாலும் திறமையினாலும் தைரிய உணர்வாலும் சிந்தித்து அதை உன்னிடமிருந்து அகற்று. ஒரு நிமிடம் உன் தைரிய உணர்வுகளை உன்முன் கொண்டு மனதை திடப்படுத்து. என் மீது நம்பிக்கை வைப்போ. சீயுன் மலை போல் அசையாதிருப்பர். நம்பிக்கை கொள், உறுதியாயிரு. உன்னை நான் காப்பேன், உன்னை மேன்மேலும் உயர்த்துவேன். நீயும் மேன்மையடைவாய். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நானே கர்த்தர்.